ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல இந்தியர்கள் உலக அரங்கில் தங்கள் முத்திரையை பதித்துள்ளார்கள். அரசியல், கலை, இசை, கல்வி என பல துறைகளில் இவர்கள் பல கோடி மக்களுக்கு ஓர் உத்வேகமாக இருந்து வருகிறார்கள். ஆனால் வாய்ப்பு அளிக்கப்பட்டால் மேலும் சாதிக்க பலர் தயாராக உள்ளனர். Aim for Seva 2000வது ஆண்டு உருவானது. தனது சேவையின் மூலம் சமுதாயத்தினை மாற்றியமைக்கும் நோக்கத்தை கொண்டது. ஏழைக்கு உணவிடுதல் சிறந்ததுதான். அதைவிட சிறந்தது கல்வி அறிவு அளிப்பது. அது அவரது வாழ்விற்கு உற்ற துணை. இதுதான் Aim for சேவாவின் இலக்காக அமைந்தது. புள்ளி விவரப்படி பள்ளிகளில் 98% பேர் சேர்க்க இருப்பினும் 48% பேர் பாதியில் நின்று விடுகின்றனர். உயர் வகுப்புகளில் இது 62% என தெரிய வருகிறது. குழந்தைகள் பள்ளிக்கு அருகில் வசிக்காத காரணத்தால் தான் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆகவே Aim for சேவா ஒரு புதுமையான திட்டத்தை மேற்கொண்டு வீட்டை பள்ளிக்கு அருகிலேயே கொண்டு சென்றனர். Aim for சேவா சாத்ராலயாக்கள், அதாவது மாணவர் இல்லங்களை அமைத்தது. குழந்தைகள் பள்ளிக்கு தவறாமல் செல்வதை இது உறுதி செய்தது. தினமும் மாணவர் இல்லத்தின் நடவடிக்கைகள் சொந்த வீட்டை போலவே நிகழ்கின்றன. குழந்தைகள் சாத்ராலயாவில் தங்கி தங்கள் கல்வியை தொடர்கிறார்கள். அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், மாலை நேர வகுப்புகள், மருத்துவ வசதி மற்றும் நெறி சார்ந்த கல்வி ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகின்றன. கல்வி சார்ந்த செலவுகளான பள்ளி கட்டணம், புத்தகம், சீருடையும் ஏற்கப்படுகின்றன. நம்ம மகன் இல்லி Aim for சேவாதல்லி சேர்ச்சிதினி. ನನ್ನ ಮಗ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮತ್ತು ನನಗೆ ಇಲ್ಲಿ ತುಂಬ ತೃಪ್ತಿಯಾಗಿದೆ. ಕುಳಂದೆಗಳು ವಿಳೆಯಾಟ್ಟು ಯೋಗ ಆಗಿಯವಟ್ಟಿಲ್ ಪಂಗೇರ್ಪದೋಡು ಸಿಟ್ರುಲಾಕಳ್ ಮತ್ತು ಕಲ್ವಿ ಉಲಾಕಳಿಲು ಪಂಗೇರ್ಕ ಮುಡಿಗಿರದು. ಪಳಗುಮುರೈ ಮತ್ತು ತಗವಲ್ ತೊಡರ್ಬು ತಿರನು ನಡವಡಿಕೆಗಳಿನ ಓರ್ ಅಂಗಮಾಗ ಬೋಧಿಕಪಡುಗಿಂಟನು. Aim for सेवा आने के बाद मेरा गौरव अच्छा स्कूल में जाता है और अच्छा छात्रालय में रहता है. இன்று 14 மாநிலங்களில் உள்ள 80 சாத்ராலயாவில் குழந்தைகள் பிரகாசமான எதிர்காலத்தை கனவு காண முடியும். இவள் நன்ன தங்கி Aim for சேவா சமஸ்தே ஹாஸ்டல்னல்லி ஓதுத்திದ್ದಾಳೆ. ಈಗ ಇವಳಿಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದೆ. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತಿದೆ. ಇವಳು ಮುಂದೆ ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಿದ್ದಾಳೆ. ನಿಶ್ಚಯವಾಗ ಫಲಗಳು தெரிய வருகின்றன. பள்ளிக்கு செல்லாதவர் எண்ணிக்கை 5-10% குறைவாகியுள்ளது. குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் உள்ளனர். என்னவாக ஆக விரும்புகிறான் என்று பிஷனை கேட்டால் தெளிவாக பதில் வருகிறது. கலெக்டர். அவனது நண்பன் கேதார். அவன் ஒரு தசில்தார் ஆக விரும்புகிறானாம். குழந்தைகளின் நன்னடத்தை, சுகாதாரம் மற்றும் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண முடிகிறது. ஏராளமான விருதுகளும் கிடைத்துள்ளன. பெருமை சேர்க்கும் நிகழ்வுகளைப் போலவே இன்று இதில் பெரும்பான்மையான குழந்தைகள் முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் விளையாட்டுகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் அவர்தம் பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அக்கறை சார்ந்த ஓர் கதை இது. இந்த இயக்கத்தின் பெயர் Aim for சேவா.